ஒரே பாலினத்தவர் தங்கள் விருப்பப்படி வாழலாம் என அனுமதித்துவிட்டு மறுபுறம் அவர்களுக்கு அளிக்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது ஒரே பாலினத்தவர் திருமணத்தை அங்கீகரிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது விசாரணை தொடங்கியதும் மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் துஷார் மேத்தா இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றம் தான் முடிவு மேற்கொள்ள முடியும் எனவும் நீதிமன்றம் இதனை விசாரிக்க கூடாது எனவும் ஆட்சேபனை தெரிவித்தார் ஆனால் மத்திய அரசின் ஆட்சேபனையை உச்சநீதிமன்றம் நிராகரித்ததுடன் மனுதாரர்கள் வாதத்தை தொடர அனுமதி வழங்கினர் மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஒரே பாலினத்தவர் திருமணத்தை அங்கீகரிக்க வேண்டும் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் இதனை அங்கீகரிக்க வேண்டும் ஒரே பாலினத்தவர்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரே பாலினத்தவர் திருமணம் செய்து கொள்வது அடிப்படை உரிமை என பிரகடனப்படுத்த வேண்டும் ஒரே பாலினத்தவரும் சமூகத்தில் ஒரு அங்கமே சமத்துவத்தை அரசியலமைப்பு வலியுறுத்துகிறது எனவும் ஆனால் இது போன்ற திருமணங்களை அங்கீகரிக்காவிட்டால் அது எப்படி சமத்துவமாகும் தனக்கு விருப்பமானவரை மணந்து கொள்வது என்பது ஒரு உரிமை ஒரே பாலினத்தவர்களுக்கு மற்றவர்களைப் போன்றே இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து காதல் கொண்டு சமுதாயத்தில் பிறரை போல திருமண பந்தத்தில் இணைந்து இல்வாழ்வை தொடர விரும்புவதாக தெரிவித்தனர் அவ்வாறு வாழ விரும்புவது அவர்களது உரிமை ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு சமூகத்திலும் பணிபுரியும் இடங்களிலும் உரிய அங்கீகாரம் இல்லை எனவே நீதிமன்றம் ஒரே பாலினத்திற்கு திருமண அங்கீகாரம் வழங்கினால்தான் சமூகத்திலும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பெறும் ஒரே பாலின திருமணம் அங்கீகரிக்கப்படாததால் பல உரிமைகள் மறுக்கப்படுவதை சுட்டிக்காட்டியவர்கள் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டால்தான் ஒரே பாலினத்தவரை வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ளிட்டவை அங்கீகரிக்கும் எனவும் தெரிவித்தனர் மேலும் சமூகத்தில் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக ஒரே பாலினத்தவர்களுக்கு பாகுபாடு காட்டப்படுகிறது எனவும் ஓரினச் சேர்க்கை குற்றமாக கருதப்படாமல் இருக்கலாம் ஆனால் அது களங்கப்படுத்தப்படுவதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது எனவே ஓரினச் சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொள்வது அவர்கள் உரிமை என அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது தொடர்ந்து வாதத்தை முன்வைத்த மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதாக கூறுவது தவறானது என்றும் அவ்வாறு மறுக்கப்பட்டால் அது கிரிமினல் குற்றமாகும் எனவும் கூறினர் மேலும் ஒரே பால் திருமண அங்கீகாரம் வழங்கப்பட்டால் அது ஏற்கனவே இருக்கும் சட்டங்களை பாதிக்கும் என்பதால் நாடாளுமன்றம் தான் இதில் முடிவு செய்ய முடியும் எனவே இந்த மனுக்களை நீதிமன்றம் விசாரிக்க ஆட்சேபம் தெரிவித்து மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள மனு மீது பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவித்தாா் ஆனால் நீதிபதிகள் இப்போது தனிச்சட்டங்கள் என்பதைப் பற்றியெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை ஒரே பாலினத்தவருக்கான அடிப்படை உரிமைகளை பற்றி மட்டுமே இந்த வழக்கில் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார் அதே நேரத்தில் அனைத்து சமூகமும் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமல்ல வழக்கு விசாரணையை ஒவ்வொரு மத மற்றும் சமூகம் சார்ந்த தனிச்சட்டங்களுக்கு விரிவுபடுத்தாமல் ஒரே பாலினத்தவருக்கான அடிப்படை உரிமைகள் என்ற வகையில் மட்டும் சுருக்கிக் கொள்ளலாம் இந்து மத சட்டத்தின்படி திருமண பந்தத்தில் இணையும் ஆண் பெண் என்பதை நபர் என புரிந்து கொள்ளலாமா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளலாம் ஒரே பாலின திருமணத்தை அடிப்படை உரிமை என பிரகடனப்படுத்த முடியுமா என விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தனர் ஒருபுறம் ஒரே பாலினத்தவர் தங்கள் விருப்பப்படி வாழலாம் என அனுமதித்துவிட்டு மறுபுறம் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இதனையடுத்து இன்றைய முதல் நாள் வாதங்கள் நிறைவடைந்து விசாரணை நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது மேலும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை வியாழக்கிழமைக்குள் நிறைவு செய்யுமாறும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனா்